வீட்டுல எல்லாருக்குமே அந்த கேரமல் கஸ்டர்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால ஹோட்டலுக்கு எங்கேயாவது போனா அப்ப நாங்க சாப்பிடுவோம். அதான் இவர் போறோம். எங்க டேடிமா வந்து பண்ணி கொடுப்பாங்க. வீட்டுல ரொம்ப எம்மையா சிம்பிளா இருக்கும். அதனாலதான் இப்போ எனக்கு எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு கேரமல் கஸ்டர்ட் பண்றோம். தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? 3 eggs, sugar வந்து 3 tablespoons, அடுத்தர் 1 cup மில்க், அடுத்தர் 1 glass cup, அடுத்தர் அந்த மோல்டு கேரமல் கஸ்டர்ட் செய்யறதுல அதுல பட்டர் கொஞ்சம் வந்து வச்சுக்கணும். அடுத்தது வெளியா எசன்ஸ். இப்ப நம்ம வந்து சுகர் எடுத்து இதுல போட்டுடணும். அடுப்பை ஆன் பண்ணணும். 400ல தான் வைக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் வைக்க கூடாது, கொஞ்ச நேரம் வைக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். முதல்ல நம்ம கேரமல் மட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். நல்லா மெல்ட் ஆன பிறகுதான் நம்ம பண்ணணும். மெல்ட் ஆகாம நம்ம போட்டுட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். கூட நம்ம ரொம்ப வேக விட்டாலும் அது கசக்கும். அதுக்குள்ளேயே கரைஞ்சிட்டா கொஞ்ச நேரம் ஆகாது கரையறது. இதான் கேரமல் ரெடி ஆயிட்டு இதை எடுத்து அப்படியே இந்த ரவுண்டுக்குள்ள ஊத்திடணும். கேரமலை வந்து நம்ம அந்த மோல்டுல வந்து நம்ம தனியா ஊத்தி நம்ம ஆற வச்சாச்சு. இனி நம்ம வந்து 3 eggs நம்ம உடைச்சு ஊத்தணும். உங்களால உடைக்க முடியும்னா உடைங்க, இல்லைன்னா உங்க டாடி அம்மா தான் ஹெல்ப் கேங்க. பாத்தீங்களா, 3 eggs உடைச்சாச்சு. இப்ப சுகர் போடணும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அத எக் நல்லா நம்ம பீட் பண்ணிட்டு வெனிலா எசன்ஸ் நம்ம ஊத்திடணும். ஃபுல் கப் ஊத்திடுங்க. அடுத்த மில்க் ஊத்துங்க. சரியா, ஃபுல் கப். ரொம்ப நிறைஞ்சிட்டுன்னா 1/2 cup ஊத்துங்க. பாருங்க நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ அந்த மோல்டுக்குள்ள ஊத்திட்டு நம்ம வந்து குக்கர்ல வைக்கணும். குக்கர் வந்து நம்ம 400ல வைக்க வேண்டாம், கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். இதை என்னால ஊத்த முடியாது, சிந்திரம் போல இருக்கு. அதனால எங்க டாடி மார்க்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம ஊத்தியாச்சு. நம்ம அலுமினியம் ஃபாயில எடுத்து நம்ம இதுல ரேப் பண்ணிடணும். இல்லைன்னா எல்லாம் தண்ணியும் குக்கர்ல இருந்து ஊத்திடும் இங்க. அதனால நம்ம ரேப் பண்ணலாம். டைட்டா ரேப் பண்ணலாம். பாத்தீங்களா, குக்கர்ல வச்சாச்சு, உள்ள வச்சாச்சு ரேப் பண்ணி. இப்ப நம்ம குக்கர் மூடி எடுத்து மூடிடலாம். இதை வச்சுட்டு வைத்திருக்கணும். இதை மூடியாச்சு. 15-20 minutes இருக்கணும். இதை பாருங்க, புட்டிங் ரெடி ஆயாச்சு. சின்ன பிள்ளைங்கலாம் தொடாதீங்க, சூடா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கே எக்ஸைட்டடா இருக்கு. திறந்து பார்க்கலாமா? நல்லா இருக்கே. அண்ணா நல்லா வந்துட்டு, இது பாக்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இத திருப்பி பிளேட்ல வச்சா எப்படி வருதுன்னு தெரியல. அதனால இப்பவுமே நல்லா பாத்துக்கோங்க. சூப்பரா வந்துருக்கு பாத்தீங்களா. குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. எக் இருக்கு, மில்க் இருக்கு, எல்லாம் நல்லது. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை.